ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் நமக்கு தேவையான லேஅவுட்டை ஃபியூச்சர் யூஸ்க்காக ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஒரு மந்த்லி பட்ஜெட் ஷீட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லேஅவுட் நமக்கு ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக தேவை. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த லேஅவுட்டில் ப்ரீவியஸாக ஃபில் பண்ண டேட்டா இருக்கும். ஸோ ஒரு புது டேட்டாவை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை டூப்ளிகேட் பண்ணியோ இல்லை இந்த ஷீட்டை டூப்ளிகேட் பண்ணியோ பழைய டேட்டாவை எரேஸ் பண்ணி புது டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எம்டி லேஅவுட்டை ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லபிள் ஃபார்ம்ஸ், இன்வாய்ஸஸ், இல்லை ஏதாவது ஒரு லேஅவுட்ஸாக இருக்கட்டும், நமக்கு தேவையான ஃபார்மேட், ஃபார்முலாஸ், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த லேஅவுட் எம்டியாக இருக்கும் போதே ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபைல் மெனியூவில் சேவ் ஆஸ் அண்ட் ப்ரௌஸ். ஸோ டீஃபால்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு ஒர்க் புக் ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ சேவ் ஆஸ் டைப்போட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி எக்ஸலோட டெம்ப்ளேட் ஃபார்மெட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நமக்கு தேவையான ஃபார்மெட்டை செலக்ட் பண்ண கையோட, டீஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்குனே ஒரு லொக்கேஷன் உண்டு, அந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதிலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வேறு ஒரு லொக்கேஷன் தான் ஆஸ் அ டீஃபால்ட் லொக்கேஷனாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன, அது எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ மந்த்லி பட்ஜெட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைல் மெனியூவில் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு சேவ் உண்டு. ஸோ சேவோட கேட்டகரியில் கவனித்து பார்த்திங்கன்னா சேவ் ஒர்க் புக்ஸ் குரூப்பில் டீஃபால்ட் பர்சனல் டெம்ப்ளேட்ஸ் லொக்கேஷனோட அட்ரஸ் உண்டு. உங்களுக்கு தேவைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் எல்லாத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ண கையோட ஜஸ்ட் அட்ரஸ் பாரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து அந்த அட்ரஸை காப்பி பண்ணி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் வி கொடுத்து நீங்கள் இதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அந்த டீஃபால்ட் லொக்கேஷனே ஓகே தான். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஸ்டோர் பண்ண எக்ஸல் டெம்ப்ளேட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், எப்பயும் போல் எக்ஸல் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண கையோட நமக்கு அந்த வெல்கம் பேனல்லே பார்த்தோம்னா மோர் டெம்ப்ளேட்ஸ் உண்டு. அண்ட் மோர் டெம்ப்ளேட்ஸில் பார்த்தோம்னா ஏற்கனவே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரீ டிசைன்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உண்டு. பட் நாம் க்ரியேட் பண்ணது எல்லாமே எங்கே இருக்குன்னா பர்சனல் கேட்டகரியில் உண்டு. ஜஸ்ட் நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் நேமில், ஐ மீன் உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் ஃபைல் நேமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.